ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ் குட்டி. நாம் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான பைக்கு தான். ஸோ பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு பைக்கான கபாசிக்கி நிஞ்சா S2R பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் நிறைய யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து அந்தளவுக்கு வந்து தெளிவாக போடல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்து அதை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கபாசிக்கி, ஸோ கபாசிக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு யோசனை பண்ணி எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பைக்கு, ஒரு ரேசிங்கில். ஸோ இந்த அளவுக்கு வந்து சாதிக்க முடியுன்றத அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்றப்ப நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய 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 ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டில் ஸோ எல்லாருமே வந்து காரை லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பைக் மேலே அவ்வளோ கிரேஸ் வருது. ஸோ அது ஒரு பையன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸாக இருப்பான்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும். ஸோ இந்த பைக்னா எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரேஸ் தான் வந்து அந்த பைக்கை வந்து வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ இப்போ அந்த பைக்கை பற்றி பார்ப்போம். ஸோ வேர்ல்டுலே வந்து அந்த பைக்கை வந்து ரெடி பண்ணும்போதே வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து, ஸோ வந்து நம்ம இப்போ இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வந்து இந்த பைக் இருக்குது, ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அந்த பைக்கை. ஸோ அந்த பைக்கை வந்து நம்ம வந்து ரோட்டில் வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு தடை பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது நம்பர் பிளேட்டு எதுவுமே ரிஜிஸ்டர்னு எதுவுமே கிடையாது. வேணும்னா நீங்கள் அந்த பைக்கை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஓன்லி அந்த பைக்கை ஓட்டணும் அப்படின்னா ட்ராக்ல மட்டும்தான் ஓட்ட முடியும். ஏன்னா அது வந்து 1000 cc. ஸோ ஒரு காரோட இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து 1000 cc இன்ஜின் தான் அதில் இருக்கு. ஸோ ஏன் 1000 cc கொடுத்துருக்காங்கன்னா, அந்தளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் பைக்கை வந்து கொடுப்பாங்க. ஒரு 20 cc வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடான பைக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 26 minutes 400 இது அடிக்குதுன்னா, ஸோ 400 hours அடிக்குதுன்னா அது எந்த அளவுக்கு ஸ்பீடு பார்த்துங்க. ஸோ எப்படி சொல்கிறதுனா, ஒரு 400 km வந்து ஒரு 1 hour வந்து ரீச் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்பீடு போகுமோ, ஸோ அந்த அளவுக்கு அந்த பைக் வந்து அவ்வளோ ஸ்பீடு போகும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஃபெராரி கார் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஜெட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பைக்கு, ஸோ இது மூணையும் வந்து ஒரு ரேஸ் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, அதான் இது வந்து வேர்ல்டுலே வந்து சூப்பர் ஃபாஸ்ட் பைக் ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 lakh rupees. இப்போ உள்ள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 lakh rupees தான் இந்த பைக்கை வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40 lakh rupees இந்த பைக்கை வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு டேக்ஸு எல்லாமே இருக்குது நம்ம இந்தியாவில் வந்து. ஸோ இப்போ நீங்கள் நினச்சி இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம், யாரும் வாங்க முடியாதெல்லாம் இல்லை, வாங்கி வீட்டில் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு பெரிய பெரிய என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இந்த பைக்கில் வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு பைக்கில் வந்து நம்ம போகிறோம், ஒரு ஹை ஸ்பீடு போனோடனே எடுத்தோன்னே என்ன ஆகுது, அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் மாட்டியிருந்தாலும் சரி எல்லாமே அப்படியே ஒரு ஹெல்மெட்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது. ஸோ ஆனால் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி ஸ்பீடாமீட்டரோட பார்த்தோம்னா வந்தீங்கன்னா தெளிவாக தெரியாது. ஸோ ஆனால் இந்த பைக்கில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த பைக்கில் வந்து. ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு பைக்கை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 5 services வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் இந்த பைக்கில் வந்து வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பார்ட்ஸ் உடஞ்சுன்னா அதை நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ எந்த வாரண்டியும் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. 80 lakh rupees கொடுத்து வாங்குறது தான் நம்மளோடது, அவங்க எந்த வாரண்டியுமே கொடுக்கல, எந்த இதுவுமே கொடுக்கல. ஒன்லி வந்து இந்த பைக்குக்கு வந்து என்ன வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பைக் நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுறதுக்கு அனுமதி கிடையாது, அப்ரூவலும் கிடையாது. ஏன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ட்ராக்ல ஓட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன சொல்றது, இந்த பைக்கை யாரா எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ஒரு கனவு இருக்கு இந்த பைக்கில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைக்கை வந்து அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பைக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 cc. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா
வெறும் வந்து 6 ல இருந்து 7 ஸோ ஒரு லிட்டருக்கு 6 ல இருந்து 7 அவ்வளோதான் கொடுக்கும் மைலேஜ். ஸோ இவ்வளோதான் இதோட மைலேஜே நம்மளுக்கு தரப்போகுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பீடு போனால் அப்போ எந்த அளவுக்கு மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுன்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மைலேஜுக்காக இல்லை, எல்லாருமே வந்து ஃபாஸ்டஸ்ட் பைக்னா ஸோ நிஞ்சா, அதாவது கவாசிக்கு நிஞ்சா H2R தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்ன வரைக்கும் அதை லீட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பைக் கம்பெனியும் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ணி கொடுக்கல. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மள்கிட்ட இருக்கு ஸோ பைக்கு. ஸோ இந்த பைக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான பைக் இது வந்து. ஸோ எல்லாருக்கும் இந்த பைக்கை வாங்கணுன்ற ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய வேர்ல்டு பணக்காரனாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே இந்த பைக்கு மேலே அவ்வளோ கிரேஸ் இருக்கு. ஸோ எப்படி வந்து யமஹா ஆர்எஸ் சென்டரில் எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கோ, ஸோ அதே மாதிரி இந்த பைக்கு நிஞ்சாவா அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. நம்ம டிடிஎஃப் வாசன் கூட வந்து வச்சிருக்க பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சமோ என்னமோ தான் வரும் அந்த பைக்கு. ஸோ அதுவும் கவாசிக்கியில் தான் வருது. ஸோ ZR-ஓ என்னமோ வரும் ஸோ கவாசிக்கியில். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பைக்கே வந்து கம்பெனி. இதே இது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கவாசிக்கிலேருந்து ஒரு பைக் விட்டுருந்தாங்க, இந்தியாவிலே லான்ச் ஆகிருந்துச்சு. அதாவது அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு கிடையாது, நார்மலான ஒரு ஃபேமிலி பைக்காக வெஹிக்கிளில் விட்டுருந்தாங்க. அதை நிறைய பேர் வச்சுருந்தாங்க அப்போதைக்கு. அப்போதைக்கெலாம் இந்த அளவுக்குலாம் ரீச்சே ஆகலை. ஒரு 2015 மேலே தான் இந்த மாதிரிலாம் வந்து கவாசிக்கு கம்பெனி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆக முடிஞ்சிச்சு, வேர்ல்டில் ஃபாஸ்டஸ்ட் பைக்கை உருவாக்கி. ஸோ எனிவே, ஸோ இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் ரோஸ்குட்டி. நன்றி, வணக்கம்.